வெல்கம் டு ஷாலோ கிராஃப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் நான். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போ அதில் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது ஏற்கனவே டபுளாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணணும். நைஃபு அப்படி இல்லைன்னா சிசர் ஏதாச்சும் வச்சு லென்த்தாக இருக்கலையா அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தா ரெண்டு பீஸ் கிடைக்குதா, அதில் ஒரு பீஸ் எடுத்துடுங்க வேணாம். இப்போ இன்னொரு பீஸ் இருக்குல்லையா அதை திரும்பவும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூஸ் பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி லென்த்து ஷீட்டாக கட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நமக்கு லென்த்தாக தேவை, அதனால தான் இப்போ ரெண்டு பீஸ் கிடைச்சிதா திரும்பவும் ஃபோல்ட் பண்ணால் நமக்கு ஃபோர் பீசஸ் கிடைக்கும். அதே மாதிரி திரும்பவும் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எப்படி செய்யறதுன்ட்டு, கற்று வச்சுக்கோங்க. இதை நிறைய கிராஃப்டுக்கு யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ நாலு பீஸ் கிடைச்சிருக்கா நமக்கு. இப்போ வந்து அந்த ஸ்டிக்கு செய்யறதுக்காக நான் பென்னோட ரீஃபில் எடுத்திருக்கேன். ரீஃபில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குச்சி. இப்போ அந்த பென் ரீஃபில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்னொன்று வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்டிக்கு, அதை இது கூட இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நமக்கு மெல்லிசாக வேணும். அதனால தான் நான் இது செஞ்சுருக்கேன். இப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அது மேலே கிளிட்டர் டேப் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நம்ம சுற்றிட்டே வரணும். நமக்கு இந்த கிராஃப்ட்க்கு பார்த்தீங்கன்னா மெல்லிசாக தான் தேவை ஸ்டிக்கு, அதனால தான் அந்த ஸ்டிக்கு நான் செஞ்சேன். இப்போ நம்ம எப்பயுமே ஃபுல்லாக தானே சுற்றிட்டு வரோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டே வரணும். ஃபுல்லாக ஃபெவிகால் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். ஃபெவிகால் அப்படி இல்லைனா கம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த ஸ்டிக்கை வெளியே எடுத்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த ஸ்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நமக்கு 20 ஸ்டிக் கிட்ட தேவைப்படும் இந்த கிராஃப்ட்டுக்கு. ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன் நான். இப்போ அதில் ஒரு ஸ்டிக்கு எடுத்துகிட்டு 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10 தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் 5 கூட வச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு பவுல் தான் செய்ய போகிறோம். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு பார்த்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 5 கூட நம்ம அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 10 வச்சுட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனித்தனியாக. இப்போ நான் 4 ஸ்டிக் கட் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரியும் நமக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய செஞ்சு எடுத்துட்டேன் நானும். இப்போ இன்னும் 2 ஸ்டிக்கு லென்த்தாக தேவை நமக்கு. அதை எடுத்துட்டு நான் எப்படி அதை மடிக்கிறேன்னு பாருங்கள். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க கையில், அப்படி இல்லைன்னா சிசர் வச்சு அந்த 2 ஸ்டிக்லையுமே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த 2 ஸ்டிக்லேயும் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணல, குளூகன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணலாம். இன்னும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு. நான் ஃபெவிகால்லே பண்ணிட்டேன் அந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே. இப்போ லென்த்தாக ஃபெவிகால் அந்த ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம அதில் எடுத்து ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்டன்னு பாருங்கள். ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் கேப் வர மாதிரி வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு ஸ்டிக் ஒட்டணும். பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு ஈஸியாக. இந்த மாதிரி அது ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒட்டுங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ இன்னும் 2 ஸ்டிக்கு எடுத்து அதே மாதிரி நல்லா சிசர் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணோம். நம்ம ஃபுல்லாக லென்த்தாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கீழே ஒரு ஸ்டிக் ஒட்டணும் இல்லையா, அதுக்கு அந்த இடத்துல ஒட்டிவிடுங்க. இதை எடுத்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக ஒட்டாது, நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 இடத்துலையுமே நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக தான் கட் பண்ணணும் நம்ம. இப்போ இதை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கார்ட்போர்டில் 12 சென்டிமீட்டர் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் நியூஸ் பேப்பர் கவர் பண்ணிவிட்டேன். ஒன் சைடுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ அந்த நம்ம லென்த்தாக ஒன்று செஞ்சோம் இல்லையா ஸ்டிக்கெல்லாம் ஒட்டி, அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா இதில் நம்ம ஒட்டணும்.
அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா வளைச்சி விட்டுங்க. அந்த நம்ம செஞ்சோம்லையா அது உடஞ்சிரும்னா நினைக்காதீங்க, உடையாது. இந்த மாதிரி நல்லா நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள், பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிகிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுங்க. நல்லா அழுத்தி விட்டுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதை அப்படியே மடித்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. கீழேயும் ஒட்டிடுங்க, அந்த மாதிரி மேலேயும் ஃபெவிகால் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு, அது இன்னொன்று இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து இதையும் ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது, அது வர அது ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஓவல் ஷோல்ஸாக இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கணும் நம்ம. இப்போ அந்த ஸ்டிக்கை ஒவ்வொரு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அதில் விட்டு விட்டு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் அந்த ஸ்டிக்கை விட்டு விட்டு எடுக்கணும். நீங்கள் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கை உள்ளே விட்டு எடுங்க, அப்போ தான் நமக்கு மேலே நீட்டாக கிடைக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்லையா அதை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய பவுல் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்பவே ஈஸி தான். ஸ்டிக்கு நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம், நம்மளுடைய கிராஃப்ட் திங்ஸ் கூட போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ஹோல்ஸ் வந்ததில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜன்னல் மாதிரி இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நான் உங்களுக்கு கிராஃப்ட் திங்ஸ்லாம் போட்டுட்டு காட்டுறேன், சீசர் ஃபெவிகால் டேப் நிறைய போட்டு வச்சுக்கலாம். இது தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பாய் பாய்.